சொல்லிக் கொள்வதுலதான் நமக்கு பெரிய சிறப்புங்க. இதெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு கத்துக் கொடுங்க. ஏன் இவ்வளவு பெரிய தேரு? ஒரு நண்பரின் இடத்துல வேற்று சமயத்தை சார்ந்தவர் கேட்டார், உங்க சாமி இத்தினூண்டுக்கு அரை அடிக்கு இருக்கு முருகப்பெருமாள், உங்க சாமி இத்தினூண்டுக்கு இருக்குது வீரராகவ பெருமாள், இவ்வளோண்டு இருக்கிற இந்த சாமிக்கு இவ்வளவு பெரிய தேரை ஏண்டா ஏற்படுத்துறீங்கன்னு கேட்டான். அதற்கு பெரியவர்கள் என்ன விளக்கம் தந்தார்கள் தெரியுமா? இந்த இத்தினூண்டு இருக்குது சாமி, இந்த வீரராகவ பெருமாள், இந்த விஸ்வேஸ்வர சுவாமிய, இந்த முருகப்பெருமான ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தோளிலே சுமக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஒரே நேரத்தில் அத்தனை பேரும் தோளில் சுமக்க முடியாது என்ற காரணத்தினால் நம் முன்னோர்கள் மிகப்பெரிய தேரை ஏற்படுத்தி அதற்குள்ளே ஆண்டவனை வைத்து வடம்பிடித்து இழுக்கிற பொழுது அவனை தன் தோளிலேயே சுமந்த உணர்வை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பெரிய தேரை வச்சு அத்தனை பேரையும் வடம்பிடிக்க வச்சாயா. ஜாதி மத பேதம் இல்லாமல், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேரையும் தேர்வடம் பிடிக்க வைத்த சிறப்பு, இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. நம் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியல.